guys, welcome back to TNPSC Social and Science. In this video, we will see 7th standard Tamil la, term 2 la, lesson 2. So, in this video, we will cover part 1 part 2 and we will cover the video. So, in this video, we will see the video. This is the 7th standard term 1 and 6th la, 3 term complete na, video. So, in this video, we will see the video. So, if you video full, subscribe to our channel and bell icon. Click on the video. வந்து ஓதுவது ஒளியல் அப்படிங்கற தலைப்புக்கு கீழ ரெண்டு செயல் ஒரு உரைநடை ஒரு துணை பாடம் கொடுத்திருக்காங்க சோ நம்ம இந்த வீடியோல செயல் பகுதி மட்டும் தான் கவர் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் செயல் வந்து இன்பத் தமிழ் கல்வி அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல வந்து பாரதிதாசன் கவிதை எழுத உட்காரும்போது அவருக்கு எந்த ஒரு கரு கவிதைக்குண்டான கருமே தோன்றாத போது அவர் ஏதோ ஒன்னு யோசிச்சு எழுதுறாரு அவர் என்னென்ன யோசிச்சு எழுதுறாரு அப்படிங்கறத தான் நாம இந்த செயல் பகுதியில் பார்க்க போறோம் இது வந்து ஒரு உரைநடை செயல் அப்படிங்கற மாதிரி நமக்கு படிச்சாவே புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சோ அவர் செய்யுள் எழுத உட்காரும்போது எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத நுழையும் முன் அப்படிங்கறதுலயே நமக்கு கொடுத்திருப்பாங்க சோ பாரதிதாசன் கவிதை எழுதுறதுக்காக தாளும் எழுதுகோலும் எடுக்கிறாரு சோ அப்ப அவர்கிட்ட வானம் ஓடை காடு தென்றல் மயில் இவங்க எல்லாம் இந்த இயற்கை பொருட்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட என்ன பத்தி எழுதுங்க அப்படிங்கற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும் சோ அவர் யோசிச்சு இத எல்லாத்தையும் வெச்சு தமிழர்களோட கஷ்டம் அதாவது இன்னல்களை தீர்க்கும் வழி கஷ்டங்கள் போறதுக்கு உண்டான வழியவும் சேர்த்து ஒரு பாட்டா எழுதுறாரு அந்த பாட்டை தான் நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட அவர் வந்து இது நமக்கு படிச்சவே புரியுது இல்லையா அவர் வந்து இப்போ ஒரு கவிதை எழுதுறதுக்காக ஒரு நோட் எடுக்கிறார் சோ என்னை எழுதென்று சொன்னது வான் இங்க வானுங்கிறது வானம் அடுத்தது ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியன் தீட்டுக என்றுரைத்தன ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் சோ ஓடையில இருக்கிற தாமரை பூக்களும் அந்த ஓடையும் தங்கள அவங்களோட ஓவியத்தை வரை அப்படின்னு சொல்லுதான் அடுத்தது காடும் களனியும் கார்முகளும் இங்க களனி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி நம்ம கீழே பார்ப்போம் காடும் களனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் சோ அதுவும் வந்து தன்னை பத்தி எழுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கான் அடுத்தது ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் சோ இங்க வந்து பெண்களை மயிலுக்கு இணையா சொல்லியிருக்காங்க உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து கவிதை எழுத உட்காரும் போது இதெல்லாம் அவருடைய மைண்டுக்கு வந்து என்னை பத்தி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதான் அடுத்தது சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் ஸோ சோலைகளில் குளிர் தென்றல் வரும் பசும் தொகை விருத்து மயில் வருதான் அடுத்தது அன்னப்பறவை வருதான் அடுத்தது மாலை பொழுதில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி இங்கே பருதி அப்படிங்கிறது வந்து சூரியன் பருதி காட்சி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் அதாவது வேலை போரில் வீரர்கள் இருக்காங்களே அவங்களுடைய தோல் பலம் குறித்து அவங்களுடைய வீரம் கொடுத்து எழுத சொல்கிறதுக்காக அவங்களும் எனக்கு மைண்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லுது இந்த லைன் அடுத்தது கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே இதுக்கு நடுவில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இன்னலிலே தமிழ் நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயருன்றிருந்தன ஸோ நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் அறியாமை அப்படிங்கிறது ஒன்று அவங்களுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருந்திருக்காங்க ஸோ அந்த கஷ்டத்தை வந்து அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே ஸோ அந்த மாதிரி மக்கள் அறியாமையில் இருக்கான்னு தெரியாமே இருக்கிறது வந்து அவருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துச்சான் இரக்கம் அவர் மனசில் கொடுத்துச்சான் இன்பத்தமிழ் கல்வி அவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எழுதிவிட்டால் அதாவது இன்பத்தமிழ் கல்வி அதாவது கல்வி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினிலே தூய்மை உண்டாக்கிடும் வீரம் தரும் அதாவது நம்ம கல்வி அப்படிங்கிற செல்வத்தை மட்டும் நம்ம அடைஞ்சிட்டோம் எல்லாருமே அடைஞ்சிட்டோம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நமக்கு இருக்கிற கஷ்டம்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் கடைசியாக கவிதையை முடிச்சிடுறாரு ஸோ இந்த கவிதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நாம் இப்போ வந்து சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வெறுப்பு அப்படின்னா மலை
கழனி தான் வயல். நம்ம மேலே பார்த்தாலே கழனி, காடும் கழனியும் அப்படின்னு பார்த்தாலே அது வந்து கழனி அப்படின்னா வயல். அடுத்தது நிகர் அப்படின்னா நிகரான சமமான அர்த்தம். பருதி அப்படின்னா கதிரவன், கதிரவன்னா சூரியன். அடுத்தது அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. கார்முகில் அப்படின்னா மலைமேகம். துயருன்றிருந்தனர்னா உறங்கி இருந்தனர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது இந்த பாடலின் பொருள் வந்து நம்ம பாடல் பார்க்கும்போதே பார்த்தாச்சு. இப்போ நம்ம நூல் வெளி பார்த்தலாம். இந்த நூலை எழுதினவர் யாருன்னா பாரதிதாசன். இவர் வந்து எப்படிலாம் இருந்திருக்காரு, கவிஞர், இதழ்கள்லாம் வச்சு நடத்தியிருக்காரு, தமிழாசிரியராகவும் இருந்திருக்காரு. இவர் கவிதை, கட்டுரை, நாடகம் இந்த மாதிரி எழுதுகிறவர் தான். ஸோ இவருடைய கவிதைகள் என்னென்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். ஸோ கண்ணகி புரட்சி காப்பியத்தை எழுதியவர் யாருன்னு ஒரு டிஎன்பிசி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதினது யார், யார் ஆசிரியர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிசிராந்தையார் என்னும் நூலுக்காக, நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கியவர் யார், விருந்து வழங்கப்பட்டது யாருக்கு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தான் ஆன்சர். இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் தமிழ் பேர் அப்படின்னு தலைப்பிலருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பாடலில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. நீங்கள் ஒன்ஸ் மறுபடியும் ரீட் அவுட் பண்ணிங்களா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக புரியும். நம்ம அடுத்த செயல் போகிறது முன்னாடி புக் பேக்கும் பார்த்துடலாம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதனா மயில். அடுத்தது மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. ஏடு எடுத்தான் எப்படி பிரிப்பாங்கன்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். அடுத்தது துயருன்றிருந்தனர், இந்த சொல்லை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா துயின்று பிளஸ் இருந்தார் அப்படின்னு பிரித்து எழுதணும். அடுத்தது என்று பிளஸ் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுதுக சொல்லியிருக்காங்க. என்று உரைக்கும்னு ஆயிரும். ஸோ அந்த ரூ பிளஸ் ஊ வந்து ரூவாக மாறிடும். அடுத்தது பொறுத்துக, கலனின்னு பார்த்தோன்னா வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன், முகில்னா மேகம். ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது செயல் போயிடலாம். ரெண்டாவது செயல் வந்து அழியா செல்வம். ஸோ வந்து நம்ம இந்த செயலை நம்ம எந்த தலைப்பு கீழே பார்த்துட்ருக்கோன்னா ஓதுவது ஒழியல். ஸோ கல்வியின் சிறப்பை பற்றி தான் இந்த செயலும் கூறும், இந்த உரைநடையும் கூறும், இந்த துணைப்படமும் கூறும். ஸோ அழியா செல்வம் அப்படிங்கிறது எது அப்படின்னு நம்ம இப்போவே கெஸ் பண்ணியிருப்போம். ஸோ கல்வி பற்றி தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நூல் வெளி பார்த்துடலாம். நாலடியார் இந்த பாட்டு வந்து நாலடியார் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. நாலடியார் வந்து சமண முனிவர்கள் நிறைய பேர், யார் யாருன்னு சொல்ல முடியாது, ஸோ நிறைய பேரால் எழுதிப்பட்ட நூல். இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று. ஸோ இது வந்து திருக்குறள் மாதிரி இதுவும் பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று. இது வந்து 400 வெண்பாக்களால் ஆனது. ஸோ நாலடியாரில் உள்ள பாடல்கள் என்ன பாவினால் ஆனதுன்னு கூட கொஷின் கேட்பாங்க. ஸோ வெண்பாக்களால் ஆனது. அடுத்தது இந்நூலை வந்து 400 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாலடியார் எப்படி சொல்கிறாங்கன்னா 400 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம், நாலடியாரா ஸோ நாற்று நடணும் அப்படின்னு ஞாபகம், நாலடியாரை நாற்று நடணும். ஸோ வேளாண் வேதம், வேளாண்மைக்கு நாற்று நடுறதுக்கும் ஒத்து போகலை. ஸோ அது வந்து ஒரே இது தானே. ஸோ வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது நாலடியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் இருக்கிறது மாதிரியே இந்த நாலடியாரிலும் வந்து அதற்கு இணையான அதிகாரம் ஒவ்வொரு அடிகள்லேயும் மீனிங்லாம் அதிகமாக பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது திருக்குறள் மாதிரியே பதினெண் கீழ்கணக்கு நூல் வரிசையில் வந்துடுது. 4 2 சொல்லுக்குருதின்னு சொல்கிறாங்க பாரு. அதில் 4 2 அப்படிங்கிறது 4ங்கிறது நாலடியாரும், 2ங்கிறது திருக்குறளையும் குறிக்குது. ஸோ இது வந்து இந்த நூல்வெளி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நூல்வெளி. அடுத்து நம்ம பாடல் பார்த்தலாம். வைப்புழி கோட்பட அப்படின்னு என்னென்னா, வைப்புழி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம், வை அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. வைப்புழி கோட்பட வாய்த்தீயிர் கேடில்லை. ஸோ இந்த லைனுக்கான பொருள் இங்கே பார்த்தலாம். கல்வியைப் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது அப்படின்னா வைப்புழி கோட்பட அப்படின்னா அதை வந்து கல்வியை நாம் யாராலையும் வந்து கொன்ற முடியாது கல்வியை. வைப்புழி கோட்பட வாய்த்தீயிர் கேடில்லை, அதை யாராலையும் வந்து நம்மக்கிட்ட இருந்து பறிக்கவும் முடியாது. வாய்க்கும்படி கொடுத்து விடாலும் குறையாது. யாருக்காவது நாம் கொடுத்தாலும் அந்த கல்வி வந்து குறையாது. வைப்புழி
கோட்பட வாய்த்தீர் கேடில்லை மிகச்சிறப்பின் அரசர் செஞ்சின் வௌவார் அப்படின்னா மிகப்பெரிய அரசர் அதை வந்து நன்கொடையாக கேட்டால் கூட கொடுத்தாலும் குறையாது. எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. இங்கே விச்சை அப்படிங்கிறது வந்து கல்வி. ஸோ வந்து கொடுத்தாலும் குறையாது, அது வந்து யாராலையும் கொள்ளவும் முடியாது, அரசன்களாலையும் கைப்பற்றவும் முடியாது. அப்படியாப்பட்ட செல்வம் எது அப்படின்னா விச்சை மற்ற அல்ல வேறு பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச்சைனா இங்கே என்ன கல்வி. ஸோ கல்வி அப்படிங்கிறது வந்து யாருக்கு கொடுத்தாலும் குறையாது, அவங்க எடுத்துக்கிட்டாலும் நம்மக்கிட்டேருந்து குறையாது, எது பண்ணாலும் அது எதுவுமே ஆகாது, அதுதான் வந்து கல்வி அப்படிங்கிற செல்வம் அப்படின்னு சொல்லி கல்வியோட முக்கியத்துவத்தை இந்த செயலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த செயலில் இன்னொரு பாட்டும் ஒன்று இருக்குது, வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால். ஸோ வெள்ளத்தால் அழியாதுன்னா வெள்ளம் வந்து கல்வியை கொண்டுட்டு போயிட முடியாது, வெந்தணலால் வேகாது, தீக்கு இரையாக முடியாது கல்வி. அடுத்தது கொல்லத்தான் முடியாது, யாராலையும் அதை கொல்ல முடியாது. கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது, அது கொடுக்கும்போது சொல்கிறவங்களுக்கோ இன்னும் அதிகமாக அறிவு வறுமை ஒழிய குறையாது. அடுத்தது கள்ளருக்கோ பயமில்லை, இதை வந்து திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேணாம். காவலருக்கு மிக எளிது கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேடி உலகின்றரே. அதாவது கல்விங்கிற செல்வம் இப்படி நிறைஞ்சி இருக்கும்போது எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு திரியிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாடல் வந்து தனி பாடல் திரட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பாடலோட மீனிங்கும் நம்ம மேலே பார்த்த பாடல் நாலடியார் பாடலோட மீனிங்கும் ஒன்று தான். ஸோ வந்து இது தனிப்பாடல் திரட்டு, அது நாலடியார், இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லைன்ஸ் எதிலிருந்து கேட்பாங்க நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ புக் பேக் பார்த்தலாம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுனா கல்வி. அடுத்து கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறு இல்லைன்னா விலையில்லாத செல்வம், கேடில்லாத உயர்வில்லாத தவறில்லாத. இதில் வந்து விலையில்லாத செல்வம் தான் ஆன்சர். அடுத்தது வாய்த்தீயின் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதுனா வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு பிரியும். கேடில்லை அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதுவது கேடு கூட்டல் இல்லைன்னு பிரியும். எவன் ப்ளஸ் ஒருவன்கிறது எவன் ஒருவன் அப்படின்னு பிரியும். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம உரைநடை. இது வந்து நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கு வீடியோ இதோட முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய்.